குறும்படங்கள். இப்போது நாங்கள் ஒரு டீமாக நார்வேக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 4 மணி நேரம், அதாவது ஒரு 19 குறும்படங்கள் அங்கே வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் அவர் பண்ணியிருந்திருப்பார். அவர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குன்றதுக்கு தான் இந்த படம் எடுத்துக்கிறார். நான் பண்ணது இப்படி இருந்தது படம், நிறைய கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தது. ஒருவேளை பிரபாகர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு நினச்சினே இருப்பேன். பிரபாகர் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருந்திருப்பாருன்னு வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து எல்லா விஷயத்துலையும் கேர் எடுக்கணும் இல்லைங்களா. ஒரு பெர்ஃபார்ம் அதாவது ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு தெரியல, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பக்கவாக வாங்கியிருக்காரு. நம்ம ஆர்ட் டைரக்டர்னு இமேஜ் எனக்கு கூட நிறையாமல் கூட பேக்ட்ராப் மேலே கவனம் செலுத்தி வராங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஃபோர் கிரவுண்டு மேலே அவ்வளோ கவனம் செலுத்தினது வந்து பிரபாகர் எவ்வளோ தேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு தெரியுது. ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்த்தாலும் எல்லா இடமும் அவ்வளோ மிக சிறப்பான ஒரு ஒர்க்கு. இது எல்லாமே டைரக்டர் சார்ந்ததான விஷயம். ஒரு இயக்குனர் எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ கேர் எடுக்கணும் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். அதுமாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து உலகம் முழுக்க சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். அதோட அவர் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை தான் பார்த்துருக்காரு. ஒழிய ஒரு பெருசாக ஸ்டோரி டிஸ்கஷன் கூட கலந்துக்கிட்டு தெரியல. இதுக்குள்ளே இப்படி ஒரு பிரபா இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு சிறுகதையை இவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட பிசிட்டு தட்டாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. பிரபு சொல்லும்போது கூட இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்லபடியாக மார்க்கெட் ஆகணும், அப்போ தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய ஆர்வம்லாம் வரும். பிரபாகர் வந்து எனக்கு நினைக்க நண்பர். அதுவும் போக என்னோட படங்கள் எல்லாமே பிரபாகர் தான். நான் பண்ண படம் பாதி படம் பிரபாகர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காரு. சொன்னது காட்டிலும் நான் பார்க்குறது வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் அது இதுக்கு அடுத்து ஒரு ஒரு பெரிய படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தோட ஸ்கிரிப்டு முத முதல் அந்த படத்தோட டைட்டில் காமிச்சார் எனக்கிட்ட சிஜியில் பண்ணி. அதுவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஃபுல் படமும் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைலர் மாதிரி பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை அந்த படம் வந்து இதை விட பிரமாதமாக வரும். கூடிய விரைவில் நீங்கள் அதை பெரிய திரைப்படமாக பார்க்க போகிறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து கான்க்கு செலக்ட் ஆகிறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த செலக்ட் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பல லட்சம் என்ட்ரிஸ் வந்திருக்கும். அந்த என்ட்ரிஸ்ல இந்த படமும் ஜெயிச்சு காம்படிஷனுக்கு போகுதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயமா இந்த காம்படிஷன் அந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு நம்பிக்கிறேன். நன்றி மேடம். ரெண்டு படம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்ட் டைரக்டர். இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நிறையா பேசிகிட்டே இருந்திருக்கோம். இன்றைக்கி தான் ரொம்ப ஈகராக இந்த படம் பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி குழந்தையாக மாறுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷார்ட் ஃபிலிம் எதுக்காக பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணோம். இந்த படம் வந்து முதல்ல நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது குளோபல் வார்மிங்கை பற்றி பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன் நான். அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன், அது 7 நிமிஷம் ஸ்கிரிப்ட் ஒன்று. ஆனால் அந்த கதையோட கடைசி ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் அதில் வந்துருச்சு.